இன்றைய ஆன்மீக தகவலில் தனுசு லக்கணத்துக்கான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க தவறை, அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ கூட தவறு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாகவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க பிறக்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக பெண்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்து அவங்க ஜனனமாகும்போது குடும்பம் வறுமையாக இருந்தால் கூட, அதே பெண் ருதுவாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த குடும்பம் பெருமையாக வாழக்கூடிய ஒரு செல்வ செழிப்பை நிச்சயமாகவே சந்திக்கும். தங்களுடைய அங்கம் முழுவதும் தங்கம் போடக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாகவே அமையுது அப்படிங்கிற ஒரு விஷயம் யதார்த்தமாகவே அமைஞ்சிருது. இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ன வயசில் வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு தனுசு லக்கணத்தில் உள்ளவர்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். நாம் வேணால் தொழில் ரீதியாகவோ, வியாபார ரீதியாகவோ, படிப்பு ரீதியாகவோ திருமணத்தை தள்ளி வச்சுக்கலாம். ஒரு சில பேருக்கு திருமணத்தை தள்ளி வைக்கும் பொழுது அடுத்து வந்து அந்த திருமணம் அமையாமல் காலதாமதமாகும். ஆனால் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதமில்லாத திருமணம், அந்தந்த காலகாலத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் சிறப்பாகவே அமையுது அப்படிங்கிறது ஒரு வகையில் யதார்த்தம். அதே சமயம் சின்ன வயசில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருந்துகிட்டு இருக்காது. அதுவும் யாராவது வந்து படின்னு சொன்னாங்களே வைங்களே, அதாவது ஆலோசனை சொன்னாங்க அப்படின்னா, எதை சொல்கிறாங்களோ அதை செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு மனோபக்குவமும் இருந்துக்கிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த, அதாவது கெட்ட மனுஷாளுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த கலிகாலத்தில் நல்ல விஷயங்களை மட்டுமே கையில் எடுத்து நன்மையான வாழ்க்கையை உண்மையாக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி தனுசு லக்கணத்தில் உள்ளவர்களுக்கு மிகுதியாக இருக்குதுங்கிறது உண்மையான விஷயம். தனுசு லக்கணத்தில் பிறந்த ஆணாக இருந்தாங்கன்னு வைங்களே, தன்னுடைய 24, 19 மற்றும் 26 வயசுகளில் தேவையில்லாத ஒரு சிறு ஆபத்து, அதாவது சிறு வாகன விபத்து ஏற்படக்கூடிய சிறு சிறு கண்டங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அதுவே பெண்ணாக இருந்தாங்கன்னு வைங்களே, தன்னுடைய 16 மற்றும் 9, 34 வயதுகளில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய, அல்லது செய்யாத தவறுக்கு வந்து நாம் வந்து பலியாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த வயதுகளில் கவனமாகவும் பதனமாகவும் இருக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.